ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைந்துளி. நான் சந்தோஷ்குமார். ஒரு நாட்டுக்கே மகாராணி சுற்றி பாதுகாவலர்கள் இருந்தும் தண்ணீரில் தத்தளித்து மூழ்கி இறந்து போகிறாங்க. அந்த நாட்டின் பெயர் என்ன? அந்த மகாராணி யார்? அவங்கள சுற்றி இருந்த பாதுகாவலர்கள் ஏன் அந்த மகாராணியை காப்பாற்ற முயற்சிக்கலை? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே, இது வரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனல் நேம் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட்ஸ் சீ. இன்றைய காலகட்டத்தில் உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகள் ஜனநாயக ஆட்சி முறைக்கு வந்துடுச்சு. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி உலகில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் மன்னராட்சி முறையில் இருந்தது. அந்த மாதிரி மன்னராட்சி காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. இப்போ தாய்லாந்து நாட்டில் பேங்காக் அப்படின்னு சொல்லப்படுற இடம் தான் 300 காலத்தில், அதாவது மன்னராட்சி காலத்தில், சியாம் அப்படின்ற இடமா இருந்திருக்கு. சியாமினுடைய மன்னர் பெயர் சுலாலங்கோர்ன். அவருடைய மனைவி பெயர் சுனந்தா குமாரி ரத்னா. அவங்களுக்கு 2 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கு. அந்த குழந்தையின் பெயர் கண்ணபோன் பெஜரத்னா. மன்னர் சுலாலங்கோர்ன் அவருடைய மனைவியான மகாராணி சுனந்தா குமாரி ரத்னாவிடமும் அவருடைய குழந்தையான இளவரசி கண்ணபோன் பெஜரத்னாவிடமும் ரொம்பவே பாசமாக இருந்திருக்காரு. சியாமினுடைய மகாராணி சுனந்தா குமாரி ரத்னா 2வது முறையாக கருத்தரித்திருந்த காலம் அது. மகாராணி செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலம் வந்துருச்சுன்னா சியாமினுடைய அரச குடும்பம் பேங்காக்னு அழைக்கப்படுற இடத்துல இருக்கிற ராயல் பேலஸ், ஒரு அரண்மனை, அங்கே போயிட்டு அங்கே இருந்து ஆட்சி புரிவதை வழக்கமாக கொண்டிருந்தாங்க. மகாராணி சுனந்தா குமாரி ரத்னாவும் அந்த அரண்மனைக்கு போக தயாராகிறாங்க. முதல்ல பாதுகாவலர்கள் அவங்களோட பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பேங்காக்னு அழைக்கப்படுற இடத்துல இருக்கிற அரண்மனை. அந்த அரண்மனைக்கு போகணும்னா தாய்லாந்து நாட்டின் மிகப்பெரிய நதியான சாவோ பிரயான்ற நதியை கடந்து தான் போகணும். இந்த நிலையில் மகாராணிக்கும் அவங்களோட குழந்தைக்கும் தனி படகு ஒன்று தயார் நிலையில் இருக்குது. பாதுகாவலர்கள் அவங்க 2 பேரையும் அந்த படகுல ஏற சொல்கிறாங்க. மற்ற பாதுகாவலர்கள்லாம் வேறொரு படகுல ஏறி இவங்களுக்கு பாதுகாப்பாக செல்ல தயார் நிலையில் இருக்காங்க. சியாமினுடைய மகாராணி சுனந்தா குமாரி ரத்னா அவங்க குழந்தை கண்ணபோன் பெஜரத்னாவோட படகுல ஏறுறாங்க. ஏறும்போது எதிர்பாராத விதமாக தண்ணியில் தவறி விழுந்துடுறாங்க. மகாராணிக்கு நீச்சல் தெரியாது. அந்த குழந்தைக்கும் 2 வயசு தான் ஆகுது. மகாராணியும் அந்த குழந்தையும் தண்ணியில் தத்தளிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தத்தளிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க பாதுகாவலர்கள் அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, சியாமில் அரச குடும்பத்தை சேர்ந்த மக்களை சாதாரண மக்கள் தொடக்கூடாதுன்ற சட்டம். அப்படி மீறி தொட்டால் அவங்களுக்கு மரண தண்டனை. அந்த சட்டத்திற்கு பயந்து அவங்க 2 பேரையும் காப்பாற்ற எந்த பாதுகாவலரும் முன்வரலை. சுற்றி பாதுகாவலர்கள் இருந்தும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லைன்ற காரணத்தால் மகாராணியும் அவங்களோட 2 வயசு குழந்தையும் இன்னும் உலகத்தையே பார்க்காத வயிற்றில் இருக்கும் குழந்தையும் நீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்து போகிறாங்க. இந்த செய்தியை கேட்ட அரசர் சுலாலங்கோர்ன் ரொம்ப துடிதுடிச்சு போகிறாரு. அங்கே பாதுகாவலுக்கு இருந்தவங்க கிட்ட கடுமையாக சண்டை போடுறாரு. தேவையில்லாத ஒரு சட்டத்தால் தன் மனைவியும் குழந்தையும் இறந்ததை நினச்சி வருத்தப்படுறாரு. மேலும் அந்த இடத்துல மகாராணிக்கு யாரெல்லாம் பாதுகாவலர்களாக இருந்தாங்களோ எல்லாரையும் கைது பண்ணுறாரு. அதற்கடுத்து அரசர் செய்த முதல் வேலைகளில் ஒன்று, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களை சாதாரண மக்கள் தொடக்கூடாதுன்ற சட்டத்தை முழுமையாக மாற்றி அமைக்கிறாரு. பிறகு தன்னோட அன்பு மனைவியின் இறுதி சடங்கை ஆசிய சாம்ராஜ்யத்திலே இல்லாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த அரண்மனைக்கு போக இருந்தாங்களோ அந்த அரண்மனைக்கு பின்னாடியே அவரோட மனைவிக்கும் மகளுக்கும் மிகப்பெரிய நினைவிடம் ஒன்றையும் கட்டுறாரு. நீங்கள் கேட்கலாம், எல்லாம் ஓகே சந்தோஷ, ஒரு மகாராணி அவங்கள தொடக்கூடாது, சரி, வேற ஏதாவது முயற்சி பண்ணி அவங்கள காப்பாற்றிருக்கலாம் இல்லையா? கயிறு எடுத்து போடுறதோ இல்லை குச்சி ஏதாவது எடுத்து நீட்டுறதோ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அவங்கள காப்பாற்றிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா அவங்கள காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் மரண தண்டனையினால் ஏற்பட்ட பயம் அங்கே இருந்தவங்களை அதை தாண்டி யோசிக்க விடலைன்னு சொல்கிறாங்க.
நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒருத்தவங்க ஆபத்துல இருக்காங்கன்னா நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு யோசிக்காம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே சேனல் பக்கத்துல சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கறேன். நான் சந்தோஷ்குமார். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஆல் அண்ட் லவ் யூ ஆல்.